Hi friends, welcome to YUMMYVLOGS. In this video, we Royal Enfield, KTM, இது எல்லாமே ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்குது ப்ளஸ் வந்து டெட் சீப்பில் கிடைக்குது ஓகேங்களா ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதுசு வாங்கினா 8000 வரும் இங்கே ஓல்டு அதாவது ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் டேங்கே பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து புதுசு இருக்குது பழசு இருக்குது ஸோ என்னென்ன இருக்குது என்ன ரேஞ்சில் இருக்குது எப்படி குவாலிட்டி வைஸ் எப்படி தராங்க இவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப்பனாக வாட்ச் பண்ணுங்கள் இது பண்ணி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்களுடைய ஷாப்போட என்ட்ரன்ஸ் ஓகேங்களா என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஜம்மாய்க்கிற மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்காங்க அதாவது கண்ணாடி மிரரு இந்த டேங்க்கு நிறையாங்க இப்போது சொல்ல முடியாது கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைலன்சரு அதுபோக வந்து ஃபோக்ஸ் வீலு உள்ளுக்குள்ளே நிறைய வச்சுருக்காங்க ஸோ என்னென்னன்றதை நம்ம இப்போ கேட்டுருவோம் வணக்கம் ஜி வணக்கம் ஜி இப்போது நான் தேடி கடைக்கு வந்திருக்கிறேன்னா எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இந்த மாதிரி கேடிஎம்க்கு உண்டான ஸ்பேர்லாம் எனக்கு டெட் சீப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சர்ச் பண்ணதுலேயே உங்கள் கடை வந்து பெஸ்ட்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ என்ன ரேஞ்சிலேருந்து இங்கே என்னென்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ கேடிஎம் ஃபோருக்கு ஓகே கேடிஎம் டேங்க்கு ஆல் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் கேடிஎம் சம்மந்தப்பட்ட R15 ஓகே புல்லட்டு ஏ டு ஜெட் கிடைக்கும் ஏ டு ஜெட் கிடைக்கும் ஓகே ஸோ என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட்டு ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஃபோர் டேங்க் எடுக்கிறேன் வச்சுக்கோங்க அது என்ன ரேட்ல ஸ்டார்ட் டேங்க் கவர் பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூமில் 1500 கொடுப்பாங்க அவுட்டர் பிளாஸ்டிக்கு ஓகே பீஸு நம்மள்ட்ட எடுத்திங்கன்னா ஒரு 500-400 அந்த மாதிரி தான் கொடுப்போம் அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஸ்பேரும் கிடைக்கின்றீங்க ஆ ஏ டு ஜெட் கிடைக்கும் ஏ டு ஜெட் எல்லாமே கிடைக்கும் வித் ஓல்டா புதுசா ஓல்டு அண்ட் லேட்டஸ்ட் ஓல்டு லேட்டஸ்ட் நியூ அண்ட் ஓல்டு நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுமே இப்போ டேங்க் ஆர்எக்ஸ் கிட்ட எம்எஹா எடுத்துக்கிட்டிங்கன்னா டேங்க் ஓல்டும் இருக்குது புதுசும் இருக்குது இப்போ புதுசு வாங்குறதுக்கும் நம்மகிட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் புதுசு பார்த்தீங்கன்னா ரேட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்கும் டேங்க் இது 500 வருதுன்னா அது ஒரு 2000 வரும் 2000 அந்த ரேஞ்ச் எல்லா ரேஞ்சும் ஸோ கிட்டத்தட்ட என்னென்ன இருக்குன்றது பார்த்துலாங்களா பார்த்துக்கலாம் ஸோ ஜி இப்போ வந்து நீங்கள் வீல் அலாய் வீல் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா அலாய் வீல் இருக்கா உங்கள்கிட்ட அலாய் வீல் இருக்குது ஃப்ரண்ட்டு ஓகே பேக்கு டிஸ்கோடையும் இருக்க மாட்டேங்குது டிஸ்க் பிளேட் தனியாக செப்பரேட்டாக இங்கே வச்சுருக்கேன் டிஸ்க் பிளேட்டா டிஸ்க் பிளேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேடிஎம் கேடிஎம் ஹோண்டா சிபிஆர் ஹோண்டா சிபிஆர் கேடிஎம் கேடிஎம் எல்லாமே இருக்கும் வெர்ஷன் 1 R15 ஸோ எல்லாம் நம்ம ஒரு வீல் அலாய் வீல் ரெண்டும் மாற்றணும் ஒரு வண்டிக்கு வந்து ரெண்டுமே மாற்றணும் அப்படின்னா என்ன ரேட் வரும் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 3000 வரும் செட் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3-3.3 வரும் அந்த ரேஞ்சுக்குள்ள டிஸ்கோட டிஸ்க் பிளேட் செப்பரேட்டாக வரும் ஓ செப்பரேட் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 4000 வரும் 4000 3800-4000 செட் அப்படியே கொடுத்துருவோம் ஓகே ஓகே பின்னாடி அந்த டேங்க்ல வச்சிருக்கீங்க அது கேடிஎம் 250 வருது 250 இப்போ வந்த லேட்டஸ்ட் 390-250 வருது அது பார்த்தீங்கன்னா 1500 கொடுத்துருவோம் ஷோரூமில் எக்ஸாக்டாக 5.5-6000 இருக்கு ஓகே நெக்ஸ்ட் டிஸ்கவர்ல வச்சிருக்கீங்க டிஸ்கவர் டிவிஎஸ் எல்லாம் டிஸ்கவர் காமனா எல்லாமே இருக்கு சார் எல்லாமே இருக்குது காமனா எல்லாமே இருக்கு டிவிஎஸ் ரேட் சொல்லுங்க பார்க்கலாம் டிஸ்கவர் பாத்தீங்கன்னா 700 வரும் 700 டிவிஎஸ் பாத்தீங்கன்னா இதோ அந்த ரேஞ்ச் தான் வரும் 700 தான் 700 800 அதுக்குள்ள வரும் நம்ம டேங்க் ஓல்ட் டேங்க் வாங்குறேன்னு வெச்சீங்க பா ஏதோ ஒரு லீக்கேஜ் அந்த மாதிரி ஏதோ வருமா இல்ல செக் பண்ணி தான் வச்சிருக்கீங்க இல்ல நான் விக்கற செலக்ட் பண்ணி தான் வச்சிருப்போம் எல்லாமே செக் பண்ணி சோ இங்க மார்க்கெட்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ஷாப்லயும் பாத்தீங்கன்னா விக்கறத மட்டும் தான் வச்சிருப்பாங்க ஓகே ஓகே என்னன்னா ஏதோ டிஃபால்ட் இருந்தால் என்ன கஸ்டமர் நம்பி வராங்க கண்டிப்பாக கஸ்டமர் அதே மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணணும் அவங்களுக்கு ஏதோ டிஃபால்ட்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல்லாக செலக்ட் மட்டும் தான் வச்சிருப்போம் எல்லா கடையிலும் செலக்ட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க ஓகே ஓகே ஓகே
இப்போ வேற என்ன சார் அந்த அங்க வீலோட இருக்க மாட்டேங்குது கீழ சார் எஃப்செட் சார் இது எஃப்செட் இருக்கு ஆமா அந்த பேக் சைடு எல்லாம் வந்துருது அப்படியே ஆமா சார் எஃப்செட் சார் இது அப்பாச்சி மார்க்கெட் அப்பாச்சி மார்க்கெட் இங்க நம்மள்ட்ட எடுத்தீங்கன்னா 200 வரும் 150 to 200 ஒரிஜினல் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஷோரூம் என்ன மார்க்கெட்டோ டூப்ளிகேட் இல்ல பாருங்க ஃபிளெக்சிபிள் இருக்கும் ஓ ஃபிளக்ஸ் ஆகுதுங்க நல்லா ஃபிளக்ஸ் பண்ணுங்க ஒரிஜினல் சார் ஒரிஜினல் இது வந்து ஃபிளக்ஸ் ஆகுது ஆமா இது அப்பாச்சி 160 வெளிய ஷோரூம்ல என்ன ரேட் வருது ஷோரூம்ல வாங்கினா 500 அந்த மாதிரி வரும் ஓ அந்த மாதிரி வரும் அதே சேம் ப்ராடக்ட் தான் நம்ம கொடுக்கிறது சின்ன சின்ன ஸ்மைல் ஸ்கிராச் வரும் அவ்வளோதான் நல்லா இருக்கும் சிலது குவாலிட்டியாகவே இருக்கு இப்போ 10 எடுத்தீங்கன்னா ஒரு 1 வந்து ஒரு சின்ன டிஃபால்ட் அந்த மாதிரி ஏதோ இருக்கும் சின்ன ஸ்கிராச் அந்த மாதிரி அது ரிமூவ் பண்ணிடுவோம் கஸ்டமர் ரேட் அதுலேருந்து கம்மியாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லி கொடுத்துருவோம் அவ்வளோதான் சொல்லி கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா எஃப்செட் வீலு அப்படின்னா பேக் வீலு ஸ்டே செட் அப்படி ஆமாம் இது ஷோரூமில் அவங்க வாங்கினா டபுள் ரேட் வரும் டபுள் இல்லை ட்ரிபிள் ரேட் வரும் அவங்களுக்கு ஆமாம் எங்கிட்ட எடுத்தீங்கன்னா இது மொத்த செட்டே பார்த்தீங்கன்னா பேக் அலை தனித்தனியாக செப்பரேட்டாக சொல்லிடுறேன் பேக் அலைஸ் எடுத்தீங்கன்னா 1500 வரும் ஆமாம் அலை மட்டும் ஓகே இது ஸ்டே தனியாக எடுத்தீங்கன்னா ஒரு 800-1000 வரும் அப்போ மொத்தமாக சேர்ந்தா 3000 ஆ அதுக்குள்ளே வரும் 3000 வரும் அப்படியே நம்ம அப்படியே எடுத்து 3000 ஆமாம் சூப்பர் அது மார்க்கெட் பேக் மார்க்கெட் எல்லாம் டோட்டலாவே பேக் அசம்பிள் அப்படி வந்துடும் எஃப்செட் இருக்கு குடோன்ல இருக்கு சார் மீதி ஆமா 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 எல்லா வண்டிக்கும் இருக்கு ஆமா இருக்கு இருக்கு ஏன்னா ஆமா ஆமா எல்லாமே இருக்கு இது பாத்தீங்கன்னா கேடிஎம் ஸ்பிராக்கெட் செயின்ஸ் ப்ராக்கெட் செயின்ஸ் ப்ராக்கெட் இருக்கு இது கேடிஎம் 390 ஓகே 390 செயின்ஸ் ப்ராக்கெட் இது பாத்தீங்கன்னா ஷோரூம்ல பாத்தீங்கன்னா 3000 மேல வருது ஓகே செயின்ஸ் பாக்கெட் ஆமா நம்மள்ட்ட எடுத்தீங்கன்னா ஒரு 800 செட் கொடுத்துருவோம் சோ எதனால இப்படி கம்மியா உங்களுக்கு கிடைக்குது கம்மியா கிடைக்குதுன்னா ஒரிஜினல் ஸ்பேர் சின்ன சின்ன ஏதோ டிஃபால்ட் டிஃபால்ட்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆகும் இல்ல ஃபுல் கிளைம் வருது ஓகே அந்த கிளைம்ல இருந்து கழட்டணும் ஆமா அந்த மாதிரி இல்ல ரன்னிங் வண்டி ஃப்ரண்ட் அடிபட்டு இருக்கும் பேக் நல்லா இருக்கும் ஓகே ஏன்னா சோ வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இது சின்ன இந்த ஸ்ப்ராக்கெட் சின்ன ஸ்ப்ராக்கெட் பெரிய ஸ்ப்ராக்கெட் அந்த இடம் மேபி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அது அடிபடாது கண்டிப்பா அதனால செட்டாக பார்த்தீங்கனாலே நாங்கள் கம்மியாக கொடுத்துருவோம் இதே ஷோரூம்ல எடுத்தீங்கன்னா 3000 மேலே வரும் இது ஸ்கூட்டி பெப்பு சார் ஸ்கூட்டி பெப்பு சின்ன பாருங்க இந்த டிஃபால்ட் இருக்கு தெரியுதுங்களா சின்ன மைல்ட் ஸ்கிராச் வரும் அதனால இது கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 180-200 ருபீஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இருக்கு அதாவது வந்து டேங்க்ல இருந்து ஆமா இது ஹிமாலயா டேங்க் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் டேங்க் ஆமா 1500-1800 குள்ள கொடுப்போம் இது ஹார்னெட்டோட ஃபோர்க் இது ஹார்னெட் ஆமா ஹோண்டா ஹார்னெட் ஓகே அந்த வண்டியோட ஃபோர்க் செட் இந்த டி ஸ்டெம்ப செட் அப்படியே இருக்கும் அதே மாதிரி ஏதோ எக்ஸ்ட்ரா வண்டியை ஓட்டிட்டு போய் ஏதாவது அடிபடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் மாற்றினா பெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த பழைய ஃபீல் வராது ஸோ அதனால் வேணும் இதுதான் வேணுங்கிறதுனால மார்க்கெட்டில் வந்தால் தான் கிடைக்கும் இதை நம்ம புதுசு வாங்கினாலும் காஸ்ட் அவங்களுக்கு வந்து ஷோரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரீசனாக பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அந்த மாதிரி 2000 கொடுக்குறோம் இது டிஸ்கவர் ஓகே இது எஃப்செட் ஆமாம் இது ஃபுல் செட் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.3500 குள்ள கொடுப்போம் இது அப்பாச்சி 200 ஆ ஃபோர் செட் ஆமா இது இது டிவிஎஸ் என்டார்க் ஓகே இப்போ லேட்டஸ்டா 2018ல தான் லான்ச் ஆச்சு ஓகே ஓகே அந்த வண்டியோட தான் இது ஓகே பேக் பார்ட்ஸ் அப்படியே オリジナル தான் எந்த ஃபிட்டிங் அடையாம அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கு சூப்பர் எவ்வளவு வருதுங்க இது இது 800 வரும் 800 1000 குள்ள வரும் சோ அந்த பேக் இது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கு இல்லையா ஆமா ஆமா இன்டிகேஷன் லைட்டோட செட் அப்படியே
சார். இந்த கவர் பார்த்தீங்கன்னா ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500 வரும். நம்மள்ட்ட எடுத்தீங்கன்னா ஒரு 400 சம்திங் வரும். அவ்வளோதான் வரும். இப்போ 200 எல்லாமே இருக்கு. 390 இருக்கு, குடோன் இருக்கு. ஆமாம் 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 எல்லாமே இருக்கு. மற்றபடி இந்த லைட்டிங் எல்லாங்க, இந்த லைட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வண்டியில இருந்து ரிமூவ் பண்ணது தான். ஓகே, சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி வரும். ஆமா, எல்லாமே இருக்கு. ஒரிஜினல் சில பேர், சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க டூப்ளிகேட் போட மாட்டாங்க. ஒரிஜினல் கம்ஃபர்ட்டாக இருக்கும், அது டூப்ளிகேட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறனால ஸோ அதனால் இதை கேட்டு வருவாங்க. அதனால் ஒரிஜினல் பார்ட்ஸ் பழசு அவங்களுக்கு ஏதோ லக்கு வந்து அந்த சில்வர் கலர் இருந்துச்சுன்னா அவங்க வாங்குறவங்க லக்காக இருக்கும். ஆமாம், சைலன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து வெஸ்பா, இது வெஸ்பா ஓடுது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஷோரூமில் என்ன காஸ்ட்டுன்னு எக்ஸாக்டாக தெரில, நம்மள்ட்ட எடுத்தீங்கன்னா ஒரு 700 வரும். 700 தான். ஆ, ஒரிஜினல். ஆ, ஒரிஜினல். ஓகே, பெருசு அப்பாச்சி அந்த மாதிரிலாம் இருக்கு சார். அப்பாச்சி இருக்கு, புல்லட் இருக்கு, எஃப்செட் இருக்கு. எடுத்துகிட்டு வரு. எஃப்செட்டு. ஆமாம் ஆமாம், எஃப்செட்டு. ஓகே, என்எஸ் என்எஸ். ஆமாம், டியூக் எடுத்த உள்ள இருக்கு. ஹிமாலயா, ஹிமாலயா இருக்கு சார். ஹிமாலயா காட்டுங்க, டியூக் காட்டுங்க. வாங்க. இது ஹிமாலயாவோடது. ஹிமாலயா. ஓகே, ரேட்டிங் இதோட ரேட்டு, இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 வரும். 1500 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கேடிஎம் 390. ஆ, சூப்பர். இதோட காஸ்ட்டுங்க, இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் 8000 சம்திங் வரும். ஆக்சுவலி 200 சொல்கிறேன். 2000 வரும். சேக்கப் சார், டிஸ்கவர் எல்லாம் பழசும் இருக்குது சார், புதுசும் இருக்குது சார். இது என்எஸ்ங்க சார். என்எஸ் என்எஸ். ஓகே, இதுடைய ரேட்டுங்க, இது 1500 கொடுப்போம் சார். 1500 கொடுப்போம். மோனோஷாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா எஃப்செட் சார். எஃப்செட். ஆ, எஃப்செட் பேக் மோனோஷாக்ஸ் இது. இது ஹோண்டா யூனிகான் சார். யூனிகான். ஹோண்டா யூனிகான். பழசு இருக்கு, புதுசு இருக்கு. ஆமா சார், மோனோ ஷாக்ஸ் இது. இது R15 சார். R15 மோனோ ஷாக்ஸ் தான். கிட்டத்தட்ட எல்லா சஸ்பென்ஸும் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார், எல்லாமே இருக்கு சார். ஓகே, அப்புறம் இந்த டிஸ்க் கேலிபர், இது புதுசு ஒரிஜினல் பீஸ் சார். இது டிஸ்க் மாசிலண்டர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 750 வரும். சூப்பர், கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார், எல்லாமே இருக்கும். இந்த அக்சசரிஸ் ஐட்டம் சார். இன்ஜினை தவிர எல்லாமே இருக்குது. ஆ, இன்ஜினை தவிர எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டர் அலைவில். ஓகே, ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸு, பேஷன் ப்ரோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஆ, இருக்குது. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட கைஸ், இந்த கடையில் இருக்கிற எல்லா விதமான ஸ்பேர் பார்ட்ஸும் பார்த்துட்டீங்க. வண்டி என்ஜினை தவிர்த்து மற்றது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வித் ஓல்டு, பழைய இதாக இருந்தாலும் சரி, புதுசு வேணாலும் சரி, கம்மி ரேட்டில் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோலேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரேட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ், அதாவது வந்து கிளைம் பண்ணுற வண்டிகள் நிறையா வரும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? கிளைம் பண்ணுற வண்டிகள் நிறையா வரும். ஸோ அதுலேருந்து ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட கிடைக்குது. ஸோ இப்படி தான் வந்து இவங்ககிட்ட கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட இவங்க கடை பார்த்தீங்கன்னா 53 நம்பர் கடை இல்லைங்களா? என்எஸ் மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு 53 நம்பர் கடை. இவங்க வந்து சார், இப்போ ஒரே ஒரு கேள்வி, இப்போ வந்து எங்களுக்கு வெளியே இருந்து நாங்கள் வாங்கணும், ஸ்பேர் வாங்கணும் அப்படின்னா எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது? சார், எங்கள் காண்டாக்ட் நம்பர் நான் கார்டு நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்கேன், இதில் நெட்லேயே இருக்குது. ஓகே ஓகே. அதில் எடுத்தால் மோஸ்ட்லி நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. என்ன பொருள் வேணும் அப்படின்னு கேட்டால் நான் இமீடியட்டாக நான் கொரியர் பார்சல் பண்ணிவிடுவேன். ஆமாம் ஆமாம். ஓகே சார், இப்போ எங்கனாலும் நீங்கள் பார்சல் பண்ணிடுறேன். ஆல் ஓவர் இந்தியா. ஓகே, என்னென்ன இப்போ எந்த ப்ராடக்ட் கேட்டாலுமே? ஆ, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இல்லை, நான் கேட்குற ப்ராடக்ட் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு, ஸ்பேர் இல்லை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லைனா பக்கத்தில் எல்லாம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். அண்ணா கடை இருக்குது, அப்படி நாங்கள் எடுத்தும் கூட நாங்கள் சப்போர்ட். எங்கிட்ட இல்லாத அவங்கள்ட்ட எடுப்போம், அவங்கள்ட்ட தான். ஓகே, ஆனால் பைக் ஸ்பேர் மட்டும் தான். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட எதுக்காக இந்த கொஸ்டின் விட்டு ரைஸ் பண்ணன்னு கேட்டிங்கன்னா, ஒரு
ஒரு ஸ்பேர் வந்து கிடைக்கலனா கூட இவங்க பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது, அங்கே கூட வாங்கி இவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஓகே, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பைக் ஸ்பேர் வேணும்னா இவருடைய நம்பர் கீழே கொடுக்குறேன், ஷாப்போட அட்ரஸும் கொடுக்குறேன், அது போக கூகுள் மேப்பும் கொடுக்குறேன். சாட்டர்டே லீவ், ஆமாம் அது சொல்ல மறந்துட்டேன். சாட்டர்டே லீவ் மற்ற நாளெலாம் 8:00 வரைக்கும் இங்கே ஒர்க்கிங் இதுதான். ஓகேங்களா? ஸோ எம்எம்ஏ மார்க்கெட் சவுத் உக்கடம் இந்த இடத்துல வந்து அட்ரஸ் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ இதான் அவங்களுடைய கார்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டோட அட்ரஸ் அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.